ஓம் சாந்தி. சற்றே நல்லதை சிந்திக்கலாமே. இவ்வுலகில் நாம் எதை செய்கின்றோமோ அதற்கான பலன் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். யார் செய்வார்களோ அவர்களே அடைவார்கள். வெறும் யோசித்து கொண்டே இருப்பவர்களால் அடைந்துவிட முடியாது. சிந்தித்ததை செயல்படுத்துபவர்களே சிரஞ்சீவியாக புகழப்படுவார்கள். வாழ்வது பெரிதல்ல, வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும். நாம் நினைத்ததை நாம் செய்து காட்ட வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் செயல் வடிவாக வேண்டுமென்றால் அதற்கு மத்தியில் நாம் சில காரியங்களை செய்யணும். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உறுதியானதாக இருக்கணும், திடமானதாக இருக்க வேண்டும், நம்பிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயலில் துக்கம் மற்றவருக்கு விளைந்துவிடக்கூடாது. நான் செய்யும் செயல் எனக்கு சுகம் தருகிறது அல்லவா, அதே போன்று மற்றவர்களுக்கும் சுகம் கிடைத்தாக வேண்டும் என்ற நோக்கம் என்ற லட்சியம் இருக்கணும். நிதானத்தை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. எண்ணங்களை வேகமாக எண்ணிக்கிட்டே இருக்கிறது நிதானம் கிடையாது. அழுத்தம் திருத்தமாக நம்முடைய செயலை முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு ஒரு ஏமாற்றம் வர காத்திருக்கலாம். அதற்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி அதிலேருந்து தப்பிச்சிடணும். இதெல்லாம் முன்னகிட்டேயே நம்ம பிளான் பண்ணணும். அப்பொழுதே அது செயல் வடிவமாக மாறும், திருப்திகரமானதாக அமையும். இதற்கும் நம்முடைய வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு வயதாகிவிட்டது என்பதற்காக என்னால் சிலவைகளை செய்ய முடியாது என்று மனதில் தீர்மானிப்பது மிகப்பெரிய தவறு. அநேக பேர் வயதான பிறகே அநேக சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது. வயதுக்கும் சாதனைக்கும் சம்பந்தம் இல்லை. வயதானவர்களிடம் காலத்தினுடைய அனுபவம் இருக்கும், உலக பரிமாற்றத்தினுடைய அனுபவம் இருக்கும். உலக சூழ்நிலையும் கூட, ஏன் இந்த உலகமும் கூட ரொம்ப நாளாக நம்மளோட இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் உதவி அதிகமாக செய்யும். இதை நம்புங்க. நம்மால் முடியாது இந்த உலகில் வேறு யாராலும் எதனாலும் முடியாது. முடியாது முடியாது என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணாமல் இருப்பதற்கு என்னால் முடியாது என்று நினைக்க வேண்டும். நான் செய்வேன், நான் முடிப்பேன். முடியவில்லை என்பது அப்புறம், நான் நினைப்பது என்னால் முடியும் என்பதே இருக்க வேண்டும். மனதிலிருக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் வயதாவதே இல்லை. மனதிற்கு வயது கிடையாது, மனித உடலுக்குத்தான் வயது. மனம் அதிலும் எண்ணங்களை மட்டும் வைத்தே உலகத்தையே ஆளலாம். அவ்வளோ அளப்பெரிய சக்தி அதில் அடங்கி கிடக்கிறது. அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும், அதை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கணும், அதை வீணாகாமல் பாதுகாக்க ஆரம்பிக்கணும். நான் என்றால் இப்படித்தான் என்று நாம் ஒன்றை நினைத்து கொண்டே இருப்பது நமது தவறே ஒழிய, மற்றவர்கள் என்னை இப்படி கூறுகிறார்கள் என்று கூறுவது நிச்சயமாக தவறு. வயதாகிவிட்டாலே உடல் பலகீனம் என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த பலகீனத்தையும் மனதால் வெல்ல முடியும். நீங்கள் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி போக வேண்டாம். நீங்கள் நினைத்தால் பல பேரை நீங்கள் ஓட வைக்க முடியும். இவ்வளோ நாள் நான் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதையே இப்பொழுதும் செய்து கொண்டிருந்தால், இவ்வளோ நாள் எனக்கு என்ன கிடைத்ததோ அது மட்டும்தான் இப்பொழுதும் கிடைக்கும். அதுக்கு கூட வாய்ப்பில்லை. எனக்கு கிடைக்க வேண்டியது என்னுடைய எதிர்பார்ப்பு வேறொன்றாக இருக்குமாயின் என்னுடைய செயலும் வேறொன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சாத்தியமில்லை. அதற்கு ஒரு திட்டத்தை மனதில் தினமும் போட வேண்டும். மனதில் நல்ல 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 விஷயங்கள், நல்ல நல்ல செயலுக்கான விஷயங்களை தினமும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்கள் சும்மா வச்சுக்காதீங்க. அதை ரொம்ப ப்ரெஷரும் பண்ணாதீங்க. அது குரங்கல்ல, உங்களுடைய குழந்தை. குழந்தைக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்ய ஆரம்பிச்சிடும். அதை குரங்குன்னு திட்டினீங்கன்னா அது என்ன பண்ணும்? மனதை கொல்லாதீர்கள், மனதை வெல்லுங்கள். மனதை அழுத்தாதீர்கள், அதை அணைத்து கொள்ளுங்கள். மனதை வெறுக்காதீர்கள், அதை வெற்றியாளனாக ஆக்குங்கள். அனைத்துமே உங்கள் கைகளில் இருக்கிறது. மனமது செம்மையானால் மந்திரம் எதுவும் தேவையில்லை. செம்மையாகும் வரைக்கும் ஏதாவது ஏதாவது அதற்கு நல்ல மந்திரங்களை, ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க, நல்ல நல்ல சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் தூங்கிவிட்டால் உலகமே தூங்கிவிட்டது. கவனம், நல்லதே எண்ணுவோம், நல்லதையே சிந்திப்போம், நல்லது நிச்சயமாக நடக்கும். ஓம் சாந்தி.